பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹியையும் வஹியினுடைய வகைகளையும் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நபி அவர்களுக்கு முதன் முதலாக இறக்கப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் என்ற அத்தியாயத்திற்கு அடுத்து அந்த அத்தியாயத்தினுடைய சில வசனங்கள் முதலில் இறங்கியது. இரண்டாவதாக எந்த வசனங்கள் இறங்கியது என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன வசனம் ஜே? யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர். போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவரே, நீங்கள் எழுந்திருங்கள், எழுந்து உங்களுடைய அழைப்பு பணியை நீங்கள் ஆரம்பியுங்கள், எழுந்து அவர்களிடத்திலே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல் இன்தார், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பணியை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணிக்காக வேண்டி தயாராகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டது அல்லாஹ், இந்த பணியை சிறமேற்கொண்டது நபிகள். ஆனாலும் கிரவுண்ட் எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கின்றது என்பதை கவனித்து தான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருந்தார். இப்போ பக்கத்தில் தர்கா இருக்குது, தர்காவிற்கு வரக்கூடியவர்களே தர்காவில் வந்து அந்த தர்காவுக்கு அதில் இருக்கக்கூடிய கபருக்கு சஜிதா செய்வது பாவம், அது ஷிர்க்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்களே சொல்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, அதில் தலையை கீழே வைக்கிறாங்க, அதில் உள்ள அந்த போர்வை எடுத்து போத்துறாங்க. இதுவெல்லாம் ரொம்ப தகாத செயல், இது அல்லாஹ்விற்கு இணை வைப்பிற்கு சமம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும். தர்காவில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு இது தவறுன்னு தெரியும். நமக்கும் தெரியுமா தெரியாதா? இங்கிருந்து பயானை கேட்டீங்க, நேர விறுவிறுன்னு போனீங்க, அங்கே போய் யாரெல்லாம் அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து கும்மு கும்முன்னு நாலு குத்து குத்துனீங்க, என்ன நடக்கும், என்ன நடக்கும்? கலவரம் நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, அவன் திரும்பி அவனுடைய தவறை உணரவே மாட்டான். அவன் அவனுடைய தவறை உணர மாட்டான், இது தவறு அப்படிங்கிறதே உணர மாட்டான். அப்போ எடுத்து சொல்வதற்கு சில முறைகள் இருக்கிறது. அந்த களங்களை நாம் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்ற சில இங்கிதங்கள் இருக்கிறது. அந்த முறையில் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கும் ஃபஅன்ஸிர் என்று ஏவல் கட்டளை இடுகின்றார். நீர் போய் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே திடுதிப்புன்னு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேலையை செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அரபுகள் முரடர்கள், பிடிவாதக்காரர்கள். எடுத்த உடனே அவனுக்கு வாள் தான் பதில் சொல்லும். அரபுகளிடத்தில் பேசவே மாட்டாங்க. உமர் அல்லா தலா எடுத்ததுக்கெல்லாம் என்னதான் உருவிட்டு இருப்பாரு? ஆமாம், எடுத்த உடனே வாழை உருவிடும். யாரை சொல்லுதா சொல்லுங்க, வைக்கவா வேட்டவா? அது இல்லாமல் இவர்கள் முரட்டு அரபிகள், கரடு முரடான நிலை உள்ளவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, இப்போ இவர்களிடத்தில் பகிரங்கமாக சொல்லக்கூடாது, ரகசியமாகவே நம்முடைய பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். இதுதான் விவேகமான புத்தி, இதுதான் சரியானதும் கூட. அதனால முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, யார் நம்பிக்கைக்குரியவர்களோ, தன்னை யார் சந்தேகப்பட மாட்டார்களோ, தன்னிடத்திலே நெருங்கியவர்களாக இருக்கின்றார்களோ, உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி,
அப்படிப்பட்டவர்களிடத்தில் முதல்ல மார்க்கத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உதாரணமாக சொல்லுங்க, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூடவே இருந்து பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவி பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க, எல்லா விதத்திலும் தனக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. முதல்ல அவங்கள்ட்ட எடுத்து சொன்னாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணத்தின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக ஸைத் இப்னுல் ஹாரிஸா என்ற ஒரு சிறுவரை பணி செய்வதற்காக வேண்டி கொடுத்திருந்தார்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அவரை அடிமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவில் வாங்கியிருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வாங்கியிருந்தாங்க. அவங்கள இப்போ யாருக்கு கொடுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் வந்த உடனேயே சொன்னாங்க, ஸைத் உன்னை அடிமையாக உள்ளவா ஹதீஜா வாங்கி இருக்கின்றார், இப்பொழுது நீர் அடிமை இல்லை, நீர் சுதந்திரமானவர், நீர் பறந்து விடலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கிடுங்க. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகலை. இவரை விற்ற செய்தி கேட்டு இவருடைய தந்தையும் இவருடைய சொந்த பந்தங்களும் எக்கச்சக்கமாக பணங்காசுகளை கொண்டுட்டு இவரை அடிமை தலையிலிருந்து விடுவித்து கொண்டு செல்வதற்காக வேண்டி வராங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலே செய்த வித்துட்டாங்க எதிரிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த பணங்காசுகளை எல்லாம் முன்னால் வச்சுட்டு, யார சொல்லலாம், செய்த விட்டுருங்க, எங்கள் பிள்ளை உங்களுக்கு என்ன வேணாலும் தரோம், நீங்கள் கேட்பதை விட அதிகமாக கூட தரோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் செய்துட்டு கேளுங்க, அவர் வருவதாக இருந்தால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஸைத் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கக்கூடியவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரிடத்தில் சொன்னாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சேர்ந்து இந்த ஈமானை பற்றியும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அலி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அலி யார் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அபு தாலிபினுடைய பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்ற நிலைமை வரும் பொழுது எல்லாரும் பங்கு வச்சு கொடுக்கப்படுறாங்க, குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தருக்கும். அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருத்தர் எடுக்கிறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை எடுத்துக்கிறாங்க. அப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலேயே வளரக்கூடிய சின்ன புள்ள, சின்ன பையன். அவர் ராத்திரியும் பகலுமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப முன்னால் உள்ளதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துக்கிட்டே இருக்குத அப்படின்னு அன்னைக்கு நைட்டு கேட்குறாங்க, என்னதான் நடக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடுத்து சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் உங்களுடைய குடும்பத்தார்களிடத்தில் உங்கள்கிட்ட பெரியவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அலி சொல்கிறாரு, இதுக்கு போய் நான் வீட்டிலெல்லாம் கேட்க முடியாது, வீட்டில் கேட்டுட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் இல்லை, இப்போவே நான் ஈமான் கொள்கின்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வன்னக்க ரசூல். மிக நெருங்கிய நண்பர், இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கைமாறு செய்ய முடியாத உதவிகளை பெற்றிருப்பதாக கூறிய ஒரே நபர் யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சொன்னால் சரிதான், அவ்வளோதான். மேராஜுக்கு போயிட்டு வந்ததே என்ன சொல்லிட்டாரு, என் நண்பர் முஹம்மது சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டவர். அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள், எத்தனை பேர்? நாலு பேர் முதல் நாளே ஏற்றுக்கிட்டாங்க. முதல் நாள் அன்னைக்கு நைட்டு இதுக்குள்ளாலே எத்தனை பேர் ஆகிப்போச்சு? நாலு பேர் ஆகிப்போச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தினுடைய மக்கள் தொகையில் முஸ்லீம்கள்? நான்கு பேர் நின்று ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஆள் யாராக இருப்பான்? முஸ்லீமாக இருப்பான். நான்கில் ஒரு ஆள் முஸ்லீம். இன்னைக்கு ஒரு சின்ன குடிசையில் எங்கேயோ ஒரு இடத்துல நாலு பேரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இஸ்லாம்
அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அந்த மார்க்கத்தினுடைய வீரியத்தை இவ்வளவு பரவச் செய்திருக்கிறான் அப்படின்னா இது என்ன சாதாரண மார்க்கமா? அல்லாஹினுடைய உதவி இல்லாமல் இது இப்படி நடக்குமா? அதுவும் அன்றைக்கு என்ன உயிர் துடிப்புடனே இருந்ததோ அதே உயிர் துடிப்புடன். அன்றைக்கு உயிரை கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால் எந்த சஹாபாக்கள் முன்னே வருவார்களோ அது போன்று எம்முடைய மக்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கு அழைத்தாலும் வருவார்கள். அதே உயிர் துடிப்பு இருக்குதில்லை, அதே ஜீவன் இருக்குதில்லை இந்த மார்க்கத்தில். அதுக்கப்புறம் இந்த நாலு பேருமே அழைப்பாளர்களா மாறிட்டாங்க. இவங்களுக்கு தாவத்து கொடுத்ததுனால யார் தாயியா மாறிட்டான்? இந்த நாலு பேரும் தாயியா மாறிட்டாங்க. அதுல குறிப்பிடத்தக்க நபர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவற்ற போய் வெளியிலேயே சொல்லிடாதீங்க, அடிச்சு போடுவாங்க, கல்லால் எறிவாங்க. அவர் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போற வார இடம் எல்லாம் தௌஹீத பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாரை பார்த்தாலும் இதுதான் அவருக்கு பேச்சு. எல்லோரிடத்திலும் மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்வதும் அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்வதும் தான் வேலை. ஆனால் ஒன்றை கவனிக்கணும், இவங்க சொன்ன அந்த ஆரம்பத்தில் யாருமே சிலைகளை எதிர்த்து பேசவில்லை, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசவில்லை, அல்லாஹ்வை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க. கவனமாக இருக்கணும். சில சில விஷயங்களை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமான அணுகுமுறை தேவை. அணுகுமுறை சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சிலைகளை பற்றி யாருமே சொல்லல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தர், ரொம்ப இனிமையான மனிதர். மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வாய்மையாளர் என்று ஒருவரை சொல்ல வேண்டுமானால் அவர் அபூபக்கர் தான். அந்த அளவிற்கு ரொம்ப தன்மையானவர், மென்மையானவர், எல்லோரை விடவும் வசதி வாய்ப்புகளில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர், குறைஷியினுடைய நபரும் கூட. அப்ப அவருக்கு கூட்டாளியா யாரெல்லாம் இருப்பா? செல்வந்தர்கள் எல்லாம் அவருக்கு கூட்டாளியா இருப்பாங்க. முக்கியமான செல்வந்தர் யார் அப்படின்னா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுந்துட்டாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளவு பெரிய செல்வந்தர் அப்படின்னா, தபூக் போரின் பொழுது ஒரு போருக்கு தேவையான அத்தனை தளவாடங்களையும் வாகனங்கள் சகிதமாக நான் தருகின்றேன் என்று சொன்னார். சுபஹானல்லாஹ். அதாவது ஒரு மாதம் போகணும், ஒரு மாதம் வரணும், அவ்வளோ பேருக்கு சாப்பாடு, போர் தளவாடங்கள், வாகனங்கள், உடைகள், போர் கவசங்கள். அல்லாஹ் அவருக்கு எவ்வளோ பெரிய அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றான் என்றால், அவருக்கு வேறொரு நபரை உஹுவத் அன்சாரி சஹாபியோடு அவரை சகோதரராக மாற்றும் பொழுது அந்த அன்சாரி சஹாபி தன்னுடைய செல்வங்களில் பாதியை கொடுக்கலாம் அப்படின்னு துணியும் பொழுது அந்த அன்சாரி சஹாபி இடத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கிடைத்திர காமிங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் மண்ணை விற்று பணம் சம்பாரிச்சிருவேன், மண்ணை விற்று கூட நான் பணம் சம்பாரிச்சிருவேன். ஒன்றுமில்லாமல் அகதியாக மதீனாவிற்கு போனவர் தான் தபூக்கின் பொழுது முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னார் அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அல் அவ்வாம், சுபஹானல்லாஹ், இவங்கெல்லாம் பெரும் சஹாபாக்கள். தல்ஹத் பின் உபைதுல்லாஹ், மொத்தம் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? அங்க ஒரு நாலு, இங்க ஒரு நாலும் ஒன்னு அஞ்சு, எட்டு ஒன்பது பேர் அடுத்த நாள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் அப்புறம் இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுடைய மனைவிமார்கள்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஆண் பெண்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஆண்களோடு அப்படியே நிற்க ஆரம்பித்தது, இப்போ எங்கே போகுது? வீடுகளுக்கு போகுது. அடுத்து ஒரு சஹாபி அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அமீனுஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய பெரும் பொறுப்பாளர். அவரை மாதிரி அமானிதம் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று பின்னாளில் பெயர் பெற்றவர் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு.
இவர்களை போன்று கணவன் மனைவி வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்வதற்கு உதாரணம் கொடுக்கப்பட்ட இருவர் அபு சலமா உம்மு சலமா. அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, ஒருவர் மரணித்து விட்டால் இந்த துவாவை செய்யணும், யா அல்லாஹ் எனக்கு இதை விட சிறந்த பகரத்தை கொடுப்பாயாக. அப்போ உம்மு சலமா நினைச்சாங்களா அபு சலமாவோட சிறந்தவர் யார் கிடைக்க போறார். மதீனாவிலேயே பெரும் பேச்சு என்னன்னா அபு சலமாவும் உம்மு சலமாவையும் பத்தினான். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு காதலர்களாக வாழ்ந்தவர்கள் ரெண்டு பேரும். காதலர்களே கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு விரோதிகளாக மாறிடுவாங்க. ஆனால் அபு சலமாவும் உம்மு சலமாவும் அவ்வளவு தூரம் இணக்கமாக இருந்தவர்கள். அதற்கு பிறகு உம்மு சலமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மனம் முடித்துக் கொண்டார்கள். அப்போதான் அந்த துவாவுக்கு பொருள் புரிஞ்சு, ஓஹோ இதைவிட சிறந்த பகரத்தை அல்லாஹ் தந்து விட்டான். அந்த அபு சலமா உம்மு சலமா பெண்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. உஸ்மான் இப்னு மதூன், அர்க்கம் இப்னு அபி அர்க்கம், அர்க்கம் இப்னு அபி அர்க்கம், அபு அர்க்கம் யார் அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு இவர் இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே பாருங்க அல்லாஹ் இப்படி கொடுக்குறாங்க. இவர் இஸ்லாத்திற்கு வந்த உடனேயே சொன்னாரு, நாம எல்லாரும் கூடி பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, நம்முடைய இபாதத்துகளை பற்றி பேசுவதற்கும் நம்முடைய இந்த தத்துவங்களை பற்றி பேசுவதற்கும் நமக்கு ஒரு இடம் வேணும், இனிமேல் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க, யாராவது ஏதாச்சும் செய்த நான் பார்த்துக்கிறேன், என்ன செஞ்சிருவோம்ப்பா. முதல்ல இடம் கொடுத்தது யாரு? அர்க்கம் இப்னு அபி அர்க்கம். சஃபாவினுடைய மலைக்கு பக்கத்தில் அவருடைய வீடு இருந்துச்சு. என்னுடைய முதல் ஹஜ்ஜின் பொழுது அந்த அவர் இருந்த வீட்டினுடைய இடத்துல ஒரு கதவு இருந்துச்சு, அந்த கதவுக்கு பேரே பாபு தாருல் அர்க்கம், அர்க்கமுடைய வீடுன்னே இருந்துச்சு, தார் அர்க்கம். அந்த வீட்டில் வச்சு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த வீட்டை கொடுத்தவர் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இவர்கள் எல்லோருமே குறைஷிகள். குறைஷிகள்கிட்ட இருந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சு சாதாரண மக்கள். யாசர், அம்மார் பின் யாசர், அவருடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள் அல்லவா, உம்மு ஐமன், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி உம்முல் ஃபதல், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மூத்த மகளார், மூத்த மகள் யாரு? அஸ்மா பின்த் அபூபக்கர், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கெல்லாம் அக்கா, மூத்தவங்க அவங்க தான். ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வந்தாங்க, தன்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும் இஸ்லாத்தினுடைய கட்டளையில் உறுதியாக நின்றார்கள். எவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஹிஜ்ரத்தின் பொழுது பெரும் பங்காற்றியவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். முதல்ல நீங்க பாத்தீங்களா, ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் தான் இவர்களுக்கு கணவராக பிறகு கட்டி கொடுக்கப்படுகின்றார்கள். ஹிஜ்ரத்து செய்து போய்விட்டார்கள் என்னும் பொழுது அபு ஜஹல் முதல்ல கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தான், நீ தான் அந்த வேலையை செஞ்சிட்ட அப்படின்னு. பிறகு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான உதவியையும் செய்தவர்கள். எவ்வளவு நீண்ட கால வயசு அல்லாஹ் கொடுத்திருந்தான்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உடைய காலம் வரைக்கும் அன்னாருடைய மகன் தான், இவங்களுடைய மகன் தான், ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறந்த மகன் தான். யசீதுக்கு எதிராக, உமையா குடும்பத்துக்கு எதிராக மக்காவில் தனியாக ஒரு கிலாபத்தினுடைய ஆட்சியை நிறுவியவர் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. அவர்களை அடக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரலியல்லாஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை, கூந்தல் இருக்குல்ல முடி, முடிய பிடிச்சி ரோட்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்த, அந்த தள்ளாத வயசுல முடியெல்லாம் நரைத்திருந்தது, அந்த முடிய பிடிச்சே செங்குத்தா அப்படி தூக்கணும், அவன் தூக்கணும்னா அவன் தூக்கல, அவனுடைய ஏவலாட்கள் தூக்கி கேட்கும் பொழுது கூட அப்படி நின்னாங்க, நீ அநியாயக்காரன்,
அப்பவும் சொல்ல, நீ அநியாயக்காரன், நீ என்னை என்ன செஞ்சாலும் நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன். நீ சஹாபாக்களை கொல்கின்றாய். ஒரு பெரிய ஒரு நீண்ட உரையாடல் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோட வரும். கடைசி வரைக்கும் சோதனையாகவே அல்லாஹுத்தால அவர்களுடைய வாழ்க்கையை கழித்தான். ஹைர் அல்ஹம்துலில்லா, மொத்தம் கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு 130 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேராக இருந்து இப்போ எவ்வளோ பேராக மாறுது? 130ங்கிறது ஒரு நல்ல குவான்டிட்டியில், ஒரு நல்ல எண்ணிக்கை தானே. 100 பேர் கூடினாலே பெரிய அளவில் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 130 பேருங்கிறது அதிகம். அல்லாஹ் முதன் முதலாக இவர்களுக்கு ஒரு பேர் கொடுத்தான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன். முஹாஜிர்களில் முதலாவது இஸ்லாத்திற்கு வந்தவர்களில் முதலானவர்கள், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தி இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதலானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இவர்களுடைய அந்தஸ்துக்கு யாருமே வர முடியாதுன்ட்டு. ஏன்னா முதல்ல தீனுடைய அடிப்படை யார் மூலமாகத்தான் விழுது? இவங்க மூலமாகத்தான் விழுது. இப்போ 130 பேர் வந்தவொடனே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் மனசு ரெடி ஆகிடுச்சு. அப்போ நினைக்கிறாங்க, சரி இப்போ ஓரளவுக்கு எண்ணிக்கை வந்துருச்சு அப்படின்னு இவர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு இந்த தாருல் அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போகிறது. அங்கே போய் இபாதத்தினுடைய முறைகளை சொல்வது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலேயே தொழுகையினுடைய முறைகளையும் உதுவினுடைய முறைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அப்பவே. ஆனால் இந்த மாதிரி ஐவேளை தொழுகை கிடையாது. சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பும் சூரியன் மறைவதற்கு சற்று முன்பும் ரெண்டு வக்து தொழுகை. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் இதை எழுதுகிறாங்க. புகாரியினுடைய விரிவுரை அது, மேராஜிற்கு முன்பே இந்த தொழுகைகளை தொழணும். முதல்ல அர்க்கம் இப்னு தார் அபு அர்க்கம் அவருடைய வீட்டில் தொழுதாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் ஐட்டமில் 130 பேர் ஒரு வீட்டில் எப்படி தொழ முடியும், அப்படி போய் எங்கேயாவது மலையினுடைய கணவாய்களில் போகிறது, அங்கே போய் தொழுகிறது எல்லாம் ஒன்றா. ஒரு கொள்கையை ஒத்த சகோதரர்கள் வரும்பொழுது எவ்வளோ இன்பமாக இருக்கும் எல்லாரையும் பார்க்குறது. ஆனால் எப்போ அடிப்பான்னு தெரியாது, என்னைக்கு தலையை விட்டுவாங்களோ தெரியாது. ஆனாலும் இவங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நிம்மதி, மன நிம்மதி. இன்னும் யாரும் வெளியில் சொல்லலை, பகிரங்கமாக இன்னும் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு வெளியே தெரியாது அப்படின்னா, யார் யார் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய அபூ தாலிபுக்கே தெரியாது. அப்போ எவ்வளோ ரகசியமாக நடந்திருக்கும் பாருங்க. அதனால தான் இது ரகசிய அழைப்பின் காலகட்டம் அப்படிமாங்க. முழுக்க முழுக்க ரகசியமாகவே நடந்துச்சு. ஒரு நாள் அபூ தாலிப் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கணவாயில் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே ரெண்டு பேரையும் முடிஞ்சு என்னப்பா செய்றீங்க அப்படின்னோடனே அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வை தொழுகிறோம். ஓஹோ, ரொம்ப நல்ல நல்ல வேலையாச்சா, நல்ல உறுதியாக செய்யுங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை கொடுக்க. ரொம்ப கவலையான செய்தி. எல்லாரும் வந்து நிற்கும் பொழுதும் கடைசி வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு கொடுக்காத ஒரே நபர் அபூ தாலிப் தான். விட்டு கொடுக்கவே இல்லை. பிறகு ஏவல் விளக்கல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆயத்துக்களையும் இறக்கிக்கிட்டே இருக்கிறான். ஆயத்துக்கள் எதுவும் சட்ட சம்பந்தமான ஆயத்துக்கள்லாம் இறக்கலை. இவர்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகுற மாதிரி, நல்ல ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஆயத்துக்களை இறக்குறான். முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சம்பவத்தை இறக்குறான். ஃபிரௌன் மூசாவை எதிர்த்தது. மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக என்னென்ன வேலையை செஞ்சால் கடைசியில் வெற்றி யாருக்கு யாருக்கு கிடைச்சி? மூசாவிற்கு கிடைத்தது. நம்ரூத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எதிராக வேலைகளை செய்தான், கடைசியில் வெற்றி யாருக்கு கிடைச்சிது? அதே மாதிரி நூஹ் அலி இஸ்லாமருடைய சம்பவம், லூத் அலி இஸ்லாமருடைய சம்பவம், இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே வரான். அந்த மக்களுடைய உள்ளங்களை தஸ்கியா பண்ணுறான். இதுதான், வேற எதுவும் நீங்கள் தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ஈமானுடைய பேச்சு மட்டும்தான்.
ஈமானை மட்டுமே அல்லாஹு தஆலா சொல்லி 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 ஆயத்தை இறக்கிட்டே இருக்கிறான். இந்த ஆயத்துக்கள் அந்த மக்களுடைய உள்ளங்களில் ஒரு அற்புதமான இன்பத்தை கொடுக்கிறது. அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்தை பற்றி சொல்லுவான். இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நாளை மறுமையில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கம் எவ்வளவு இன்பமான இடம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இறந்துருவீங்க. இறந்ததற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கு எப்படி உயிர் வாழ்கின்றீர்களோ இது போன்ற நாளை எழுப்பப்படுவீர்கள். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த சொர்க்கத்திலே கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மேலே அழகான மாளிகைகள் இருக்கும், அதிலே சாய்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நாற்காலிகள் போடப்பட்டிருக்கும். நீங்கள் ராக்கதைகளை கூட பேசிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்றது கூட எந்திரிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு முன்னாலே எல்லாம் வந்து அப்படின்னோன்னு அப்படியே அந்த மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த சொர்க்கத்துக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் வாழணும் என்ற எண்ணத்தை அந்த அல்லாஹ் முதல்ல இப்படி தான் கொடுக்குறான். யார் யார் இதை நிராகரிக்கின்றார்களோ, நம்ரூது போன்றவர்கள், ஃபிரௌன் போன்றவர்கள் நாளை நரகத்தில் இருப்பார்கள். இது மாதிரியான ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா அப்படியே இறக்கி 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 அந்த மக்களுக்கு நல்ல தஸ்கியா செஞ்சான். இவங்க ரொம்ப உறுதியாயிட்டாங்க. இப்போதும் சிலைகளை பற்றியோ மூட நம்பிக்கைகளை பற்றியோ யாரும் எதுவும் பேசவே இல்லை. நாள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் இப்போ இஸ்லாத்தில் இருக்காங்க? 130 பேர் இருக்கிறாங்க. எல்லோருடைய உள்ளமும் இப்போ தயாராயிடுச்சு, உறுதியாயிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை உறுதியாக்கிட்டான். சொர்க்கத்தை பற்றி சொல்லி, முன்னால் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி, அவர்களுடைய உள்ளத்தை சீர்திருத்துவதை பற்றி சொல்லி, இதுதான் ஈமானுடைய உழைப்பு. இப்படிதான் செய்யணும். முதல்ல யார் இஸ்லாத்திற்கு வருகின்றார்களோ அவங்க வந்த உடனே வந்த உடனே தொழணும் சொன்னோடனே தொழுவாங்க. உங்களுக்கு தொழ தெரியாது. உட்கார்ற நேரத்தில் எந்திரிப்பாங்க, எந்திரிக்கிற நேரத்தில் உட்காருவாங்க. ருக்கு போகும்போது சைதா போடுவாங்க, சைதா போகும்போது ருக்கு பண்ணுவாங்க. உட்காரும்போது ஒரு மாதிரியாக உட்காருவாங்க. நம்ம அத்தையாத்தில் உட்கார்ற மாதிரி நீங்கள் சாதாரணமாக வெளியில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு அத்தையாத்தில் உட்காரனா உட்கார முடியாது. நம்ம பழகிட்டோம். அத்தையாத்தில் அந்த மாதிரி உட்கார முடியாது. டக்குன்னு செட்டியார் மாதிரி உட்கார சொன்னால் உட்காந்துருவோம். டக்குன்னு சம்மணம் கால் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுவோம். ஏன்னா சாப்பிட்டே ஆகணும். ஆனால் தொழுகையில் உட்கார்ற மாதிரி உட்கார முடியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் தொழக்கூடிய இந்த நிலைமைகள் அவங்கள போட்டு அதட்டுறது. அதையும் அப்படி பண்ணுற, அதையும் இப்படி பண்ணுற, உனக்கு தெரியாதா, நீ எனது பள்ளிக்கு வந்த, செய்யக்கூடாது. அவர்களால் செய்ய முடியாது. அப்போ அவர்கள் மீது கரிசனம் கொள்ளணுமா இல்லையா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் தவறு செய்ததை போன்று சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சரியாக தான் செய்கிறீங்க, கொஞ்சம் இதை சரி பண்ணிக்கிறனோ அப்படின்னு சொல்லி தனியாக அழைத்து அவர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஆர்வமாக இருப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் இன்னும் பூரிப்படையும். கயர் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது டுமீர்னு எல்லாம் ஒரு ஆயத்தை இறக்குறான். சூரத்து ஷுஆரால 216 ஆயத்து, 26 சூறால. وأنذر عشيرتك الأقربين نبي நாயகமே, உம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை பகிரங்கமாக எடுத்து சொல்லிவிடுங்கள். போட்டுட்டான் குண்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சொல்லப்படுது ஒரு விருந்து கலைத்தாங்கன்னு சொல்லப்படுது, கவுல் தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டாங்க. யார் இருக்கிறா? அபூலஹப் இருக்கிறான், அபு ஜஹல் இல்லை, அபூலஹப் இருக்கிறார் அதில். ஏன்னா இவங்களுடைய சொந்த குடும்பங்களை தான் கூப்பிட்டுருக்குறாங்க, சொந்த நெருங்கிய சொந்தங்கள், அதாவது தந்தையின் உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இவங்களை தான் கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. இன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதே டக்குன்னு அபூலஹப் எந்திரிச்சான். அபூலஹப் எந்திரிச்சு சொன்னால், ஹா உலாஇ உமூமத்துக்க, பார்த்துக்கோ இவங்கள்லாம் உன்னுடைய சச்சா மாருங்க, சின்னவாப்பா எல்லாரும். ஓ பனு அம்மிக்க, அவர்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. ஆ சரி, பத்தக்கெல்லாம் பேசு. அப்படின்னா என்னவா, பார்த்து பேசு சொல்லுவாங்கல்ல. என்ன செய்ய, புருஷனை பார்த்து பொண்டாடிச்சு, இந்த பாலாக போன கிணத்துல என்னை பிடிச்சி தள்ளி நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்திருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்துக்கோ, பத்த கல்லம் பேசு.
மதம் மாறியவர்களை விட்டுவிடு, அவங்கள விட்டுட்டு அவங்கள்ட்ட அவங்கள பத்தி பேசாத. வாலம் அன்னஹு லைஸ லி கௌமிக்க பில் அரப் காத்திபத்தன் தாக்கத்தன், உன்னுடைய கூட்டத்திற்கு உன்னை பாதுகாக்கின்ற சக்தி கிடையாது. கவனம் வச்சுக்க, எப்படி மிரட்டுறான் பாருங்க. ஆ பேசு, நீ பேசு சொல்றான். இங்க பார், உன்னை தொலைச்சுக்கிட்டுறதுக்கு நானே போதும். முன்னாலே மிரட்டுறாங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? அபூ லஹப். ஃபஹஸ்புக பனு அஹீக பனு அபீக فما رايت احدا جاء على بني ابيه بشر مما جئت به. உன்னுடைய தந்தையின் சகோதரர்களிலே அவர்களுடைய பிள்ளைகளில் உன்னை போன்று கேடுகட்ட செய்தியை கொண்டு வந்தவன் வேற எவனும் கிடையாது. இவ்வளவும் பேசினவன பாருங்க, முதல் முதல்ல அந்த கூட்டம் முதல்ல அப்பதான் கூட்டாங்க. அந்த கூட்டத்திலேயே எப்படிப்பட்ட எதிர்ப்பு அப்படின்னா, இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வருது யாரிடம் இருந்து? நபி யார்? அல்லாஹ்வினுடைய தூதர். அல்லாஹ்வினுடைய உதவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கிடைக்கும். ஒரு முள் தைப்பதற்கு கூட அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். அவர்களுடைய காலில் கையை அந்தனாங்கன்னா உடனே கொடுத்துருவான். ஹதீஸில் வருது, ஃபஸக்கத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக எந்திரிச்சு போயிட்டாங்க. சொல்லலை அந்த கூட்டம், அந்த கூட்டம் ஃபெயிலியர். அப்படிதானே? அப்படிதானா இல்லையா? என்ன ஃபெயிலியர்? என்ன சொன்னது சொல்ல, நினைச்சது சொல்ல முடியலையே. அல்ல, திரும்பி கூப்பிட்டாங்க, விடல, திரும்பி செகண்ட் டைம். என்ன, முதல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு. கூப்பிட்ட உடனே யார் பேசுவா? அபூல் ஹபீப் இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் கூப்பிட்டு வந்து நின்ன உடனே கட 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 கடன்னு ஆரம்பிச்சிடாங்க. அல்ஹம்துலில்லா அஹ்மதுஹு வஸ்தஈனுஹு வஸ்தஃஃபிருஹு வஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஅமாலினா மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிடாங்க. வஷஹது அலைஹி வஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அப்படின்னு ஆரம்பிச்சு, இன்ன ராஇத லா யக்திபு அஹ்லஹு, ஒரு படை போகின்றது, அந்த படைக்கு முன்னால் ஒருவரை அனுப்பி வைப்பார்கள், இந்த படை போய் தங்குவதற்கு அந்த இடம் சரியானதா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அவன் எப்போதுமே போய் சொல்ல மாட்டான், ஏன்னா எவ்வளோ பெரிய படை வந்து அங்கே உட்கார வேண்டியது இருக்கு. அது போன்று ஒரு ராக்கிது நான், ராயித், அந்த படைகளுக்கு முன்னால் உள்ள தூதனை போன்றவன் நான். நான் சொல்லுகின்றேன், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஹாஸ், உங்களுக்கு நான் அல்லாஹினுடைய தூதராக வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் தூங்குவது போன்றே மரணிப்பீர்கள் ஒரு நாள், நீங்கள் விழித்திருப்பது போன்ற நாளை எழுப்பப்படுவீர்கள், இந்த உலகில் நீங்கள் செய்ததை பற்றி அல்லாஹ்வின் முன்னிலையில் விசாரிக்கப்படுவீர்கள். ரெண்டே வழிதான், ஒன்னு நிரந்தர சொர்க்கம் இல்லைன்னா நிரந்தர நரகம், முடிவு பண்ணிக்கிடுங்க. துணிஞ்சிட்டாங்க. இந்த பேச்சு அவ்வளோத்தையும் அபு தாலிப் அபு அபுல் அஹப் அப்படியே ஆடி போய் நிற்கிறான், அப்படியே நிற்கிறான், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குறைசிகளினுடைய அவருடைய குடும்பத்தவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. உடனே அபு தாலிப் எந்திரிச்சாரு, முஹம்மத் உன்னை நான் பிரியம் வைக்கின்றேன், நீ சொல்லக்கூடிய அனைத்தையும் நான் விரும்புகின்றேன், உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு, உனக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள், ஆனால் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். அதை மட்டும் சொல்லிக்கிட்டார். அல்லாஹ் எப்படி ஜாயின் பண்றான்னா, நபி அவர்களை பாதுகாப்பதற்கு யார் பொறுப்பெடுக்கிறார்? அபு தாலி பொறுப்பெடுக்கிறாரு. அவர் பொறுப்பெடுக்கும் போது அவர் அடிக்க முடியாது, ஏன்னா அவர் யாரு கூட இருக்காரு? அவர் இவங்களுக்கு கூட இருக்கிறாரு. அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, அவர் அடிச்சிருப்பாங்க. அவர் முஸ்லீம் ஆகலையே, அவர் நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா உனக்கு என்ன உதவி செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வேன்.
அபூலஹப் இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணா, ஹாதிஹி வல்லாஹி அஸ்ஸௌஆ, இது மாதிரி ஒரு இழிவான பேச்சு வேறு எதுவுமே கிடையாது. நபி அவர்களுடைய பேச்சை சொல்றான், அபூ தாலிபுடைய பேச்சை சொல்லல. ஹுது அலா யதைஹி கப்ல அன் யாகுத கைரக்கும், வேற யாராவது வந்து முஹம்மதை அடிப்பதற்கு முன்னால் அபூ தாலிபே நீங்களே அவனை அவரை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுக்கிடுங்க, கண்டிச்சு வச்சுக்கிடுங்க. உடனே அபூ தாலிப் என்ன தைரியம் வந்துச்சு தெரியல, அவர் உடனே சொல்றாரு, வல்லாஹி லம் நஹு பாபகீனா, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை முற்றிலும் பாதுகாப்பேன் அப்படின்ட்டு முடிஞ்சு. இப்போ பெருமானார் சல்லல்லா இதை சொல்லிட்டு யார் இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ வரலையோ, அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, கடை கடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க யார் என்ன செய்தாங்க என்னன்னு தெரியாது, ஒரு இதை துணிஞ்சு சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு தைரியம் வந்துடுச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, சஃபாவினுடைய மலையின் மீது ஏறி ஒரு பெரிய சத்தம் போட்டாங்க, அபய குரல் எழுப்புறது மாதிரி, யா சபாஹா யா சபாஹா, எங்கிருந்தாவது ஆபத்து வரக்கூடிய நேரத்திலே போடக்கூடிய ஒரு அபய குரல் இது. இதை எழுப்பின உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, என்ன என்னாச்சோ என்னாச்சோன்னு பதறிக்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வீட்டிலிருந்து யாருக்காவது வர முடியாமல் இருந்தவங்க தங்களுக்கு பதிலாக இன்னொருவரை அனுப்பிடே போய் பாடுறான், பிள்ளையை அனுப்பி என்னன்னு போய் பாடுறான், ஒரே சத்தம் போடுறாரு முகமது என்ன விஷயம்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. அங்கே நின்றுக்கிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை கொள்ளையடிக்க வருகின்றது, தயாராக இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், நபியே நாயகமே, நபியேன்னு சொல்லலை, முகம்மத் மா ஜர்ரபுனா, உங்களிடமிருந்து ஒருபோதும் நாங்கள் உண்மையை தவிர எதையும் அனுபவித்ததில்லை, போய் நீங்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அப்போ தான் சொன்னாங்க, இப்பொழுது நான் சொல்கின்றேன், உங்களை படைத்தவன் அல்லாஹ், நீங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் பொய்யானவை, நான் அவரது தூதர், நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அபூலஹப் அங்கிருந்து வந்தான், தப்பன் லக்கையா முஹம்மத் அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூட்டியா நீ, நாசமாக போவேன். யாரை பார்த்து கேட்டான், சில ரிவாயத்துக்களில் வருகிறது கன்னத்தில் அடித்தான் என்றும் வருகிறது, சில ரிவாயத்துக்களில் வருகிறது கீழே கிடந்த ஒட்டக சாணத்தை எடுத்து நபியினுடைய முகத்தில் அறைந்தான் என்றும் வருகிறது. இந்த ரெண்டும் உறுதியாக நம்பக்கூடிய அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு கனமான ரிவாயத்துக்களால் இது நம்பப்படுகிறது. அப்போ தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், தப்பத் யதா அபீலஹபின், உண்மையாக நாசமாக போங்க அப்படின்னு சொல்கிறான், அவனுடைய கரங்கள் நாசமாக போகும், அவன் அடித்ததுனால அல்லாஹ் சொல்கிறான், தப்பத் யதா அபீலஹபின், அபி அபூலஹபினுடைய இரண்டு கரங்களும் நாசமாகும். பத்ருடைய யுத்தம் முடிகிறது, அபூலஹப் பத்ருல கலந்துகிடல, பத்ருடைய யுத்தம் முடிந்து பத்ருடைய காட்சிகளை கேட்பதற்காக வேண்டி காபாவினுடைய முற்றத்தில் ஒரு கூடாரம் போட்டு அபூலஹப் உட்கார்ந்து கேட்குறான், அவன் ரொம்ப ஆள் மோட்டாவாயிட்டான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல, அதனால் தனக்கு பதிலாக வேறு ஆள் அனுப்பியிருந்தான். அபூ சுஃபியான் வந்திருந்தார், பத்ரில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, உம்முல் ஃபதுல் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க ஏன் போகலை அப்படின்னா அவங்கள்ட்ட ஹிஜ்ரத்து செய்து போகக்கூடிய அளவிற்கு பணம் காசுகள் இல்லை, அபூலஹபுடைய கஸ்டடியில் இருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது பத்ருடைய காட்சிகளை, பத்ருல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ சொல்றவங்க அதை, அந்த பத்ருடைய காட்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்க இருந்தா வந்தாங்கன்னே தெரியல, தலப்பா கட்டியிருந்தாங்க, எங்க மனுஷங்களை மாதிரியும் தெரியல, எக்கச்சக்கமான குதிரையில வந்து இறங்கிட்டாங்க, நாங்க விட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க விட்டுறாங்க, நம்ம வேகமாக போயிட்டு இருந்தா நம்ம தலை தனியாக துண்டாயிடுது, நம்ம குதிரைகளை அடிக்கிறாங்க, எங்கிருந்தா வந்து இறங்குனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இவன் கேட்டுக்கிட்டு என்னடா சொல்றீங்க, எங்கிருந்துடா வந்தாங்க அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அபூ ராஃபி என்ற அபூலஹபினுடைய ஒரு அடிமை, அவர் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார், ஹிஜ்ரத்துக்கு போகல, எல்லாரும் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க பத்ர்ல. அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஆர்வம் மேலிட்டால உணர்ச்சி பொங்கி, அது தெரியாதான் மலக்குமார்கள் வந்தாங்க அப்படின்ட்டார். இவனுக்கு டேய் நீ என்ன முஸ்லீமா,
அப்படின்னு என்ன பண்ணா, ஓங்கி ஒரு அறை அரைஞ்சா பாருங்க, பல்லு ரெண்டும் உடஞ்சி கீழே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சு. யாருக்கு? அபு ராஃபி உம்முல் ஃபதுல், அபுலஹபினுடைய சகோதரி. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, என்னுடைய ஒரு முஸ்லீம் சகோதரனை நீ அடித்து விட்டாயா? அவங்க இஸ்லாத்தில் இருந்ததும் அவனுக்கு தெரியாது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கூடாரம் கட்டி இருந்த முளை கம்பை எடுத்து அபுலஹபுடைய தலையில் ஓங்கி ஒரு அட்டி அடித்தாங்க, தலை ரெண்டாக பிளந்துருச்சு. தன்னுடைய சகோதரன் அவனுடைய தயவில் தான் உம்முல் ஃபதுல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறதே அவங்க அதில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பள்ளம் விழுந்துருச்சு தலையில், தலை மண்டை ஓடு பிளந்துருச்சு. சிகிச்சை கிடையாது, அது காயமாச்சு, பழுத்துது, இன்ஃபெக்ஷன் ஆச்சு, அழுகுச்சு. அழுகி அப்படியே தலையில் பட்டதில்ல, தலையில் உள்ள சீழ் எங்கே வடியும்? மேல் பூரா உடம்பு பூரா வடியும். ஆள் கொளுத்தவன், பயங்கர தடியன். சீழ் வைக்க 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 நாற்று அதிகமாகிடுச்சு. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்து தூக்கி நட ரோட்டில் போட்டாங்க. அப்படியே அழுகி 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 நடு ரோட்லேயே கிடந்து செத்துட்டான். தப்பத் யதா அபி லஹபிம் வத்தப், அபூ லஹபினுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும்னு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அத்தாட்சியாக இறக்கி வைத்த சூராவினுடைய முடிவு இப்படி முடிந்தது. இது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா செய்யறது, ஒன்றும் வழி இல்லையே. நேர ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அபூ தாலிப்ட்ட வராங்க. வந்து சொல்கிறாங்க, யா அபா தாலி, அபூ தாலிபே, இன்ன இப்னு அஹீக்கு கது சப் ஆலி ஹத்தனா. முதல்ல சும்மா இருந்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ எங்கள் சாமியெல்லாம் திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. லாத்து சரியில்லைங்கிறாரு, மனாத்து சரியில்லைங்கிறாரு, உசாலாக நம்பாதீங்கிறாரு, சாமியெல்லாம் எப்படி பேசுங்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யுமான்னு கேட்குறாரு. இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வஹாபதீனா, எங்களுடைய முன்னோர்களுடைய மார்க்கங்களை எல்லாம் குறை சொல்கின்றார். ஓ சஃபியா ஹலாமனா, நாங்கள்லாம் மடைய மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒல்லல்லாபா அனா, எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று சொல்கின்றார். இங்கே பாரு, ஒன்று அவரை நீங்கள் தடுங்க, இல்லைனா நீங்கள் விலகிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி இல்லைனா நீங்கள் அந்த பக்கம் தள்ளிக்கிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அபு தாலிப் ரொம்ப அழகாக அவங்களுக்கு பதில் சொல்லி ரொம்ப நல்ல முறையில் அவங்கள பேசி எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடவே இல்லை, பேசி மெதுவாக அனுப்பி வச்சிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு சொன்னார், நீ இதுக்கு கவலைப்படாத, உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதியாக இரு, சொல்ல வேண்டியவற்றை சொல்லு, நான் உனக்கு எப்போவுமே கூட இருப்பேன், என்னை மீறி இவர்கள் உன் மீது கை வைக்க முடியாது, கவலைப்படாது. பெரிய கை செய்தோம் அவருக்கு, அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து 40 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்திருந்தார். மௌத்தாபுர கூட நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்களே, எப்படியாவது கலிமா சொல்லிடுங்க, எப்படியாவது கலிமா சொல்லிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இருப்பதிலேயே ரொம்ப குறைவான நரகினுடைய வேதனையை அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது, அந்த வருஷம் இது முதலாவது வருஷம், முதல் வருஷம் ஹஜ்ஜுக்கு நாளாயிடுச்சு, ஹஜ் டைம், அடுத்தது ஹஜ்ஜு வரப்போகுது. குறைஷிகளுக்கெல்லாம் கவலை வந்துருச்சு, இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டார, ஹஜ்ஜுக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார, என்ன செய்யறது, இதை எப்படியாவது தடுக்கணுமே, என்ன செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய அறிவாளி இருந்தார், வலீது பின் முகைரா அவருடைய பெயர். மிகச்சிறந்த கவிஞர், அறிவு புலமை உள்ளவர், செல்வந்தர், எல்லா கலைகளும் தெரிந்தவர். அவருடைய பேர் என்னங்க? ரொம்ப முக்கியமான ஆளு, வலீது பின் முகைரா. அவற்றை போய் சொன்னாங்க, இங்கே பாருங்க, இப்போ சூழல் இப்படி வரப்போகுது, என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வகையில் இதை தடுக்க வேண்டும். அவன் சொன்னா, சரி நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அவர் என்ன சொல்லலாம். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா பேசிட்டு கூடாது. அதாவது முஹம்மது என்பவர் ஏதாவது ஒரு ரீதியில் குறைவுள்ளவர், அவர் மோசமானவர் அப்படின்னா எல்லாரும் ஒரே குற்றச்சாட்டை வைக்கணும். ஏன்னா வெளியூர்ல இருந்து வரா, நீங்க ஒரு ஒன்று சொல்ல, அவர் வேற ஒன்று சொல்ல இருந்துச்சுன்னா அவங்க குழம்பிடுவாங்க. அதனால அவரை பத்தி என்ன சொல்லலாம்,
நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா கேட்கும் பொழுது முதல்ல ஒருத்தர் சொன்னாரு, நம்ம சொல்லுவோம் அவர் வந்து காஹின், அவர் ஒரு ஜோதிடக்காரர் அப்படின்னு சொல்லிடுவோம், ஜோசியக்காரன் சொல்லிடுவோம். அவன் சொன்னான், லா வல்லாஹி மா ஹுவ பிகாஹின், அவர் ஜோதிடக்காரர் மாதிரி கிடையாது. ஃபமா ஹுவ பிஸம்ஸமத்தில் காஹினி ஒலா சஜஈஹி, அவர் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வார்த்தைகள் ஜோதிடக்காரர்கள் சொல்லுகின்ற உளறல்களும் அல்ல, ஜோதிடக்காரன் சொல்றது மாதிரி உள்ள அந்த துணியிலும் இல்லை. ஜோதிடக்காரன் என்ன சொல்லுவான், அவன் 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 ஒரு ஸ்லாங் ஒன்று வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா, அவருண பகவான் இதில் வருவதனால் உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு, ராமாயணம் படித்த மாதிரி கால சூழ்நிலைகள் சரியாக இருக்காது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லுவான், அந்த கிரகம் எப்படி இருக்கு, இந்த கிரகம் எப்படி இருக்கு, உங்களுடைய அது மாதிரியான எதுகை முனையில் இவருடைய இது கிடையாது, இந்த குர்ஆன் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி மஜ்னூன்னு சொல்லுவோம், பைத்தியாரன்னு சொல்லுவோம். வலீத் இப்னு முகைரா சொன்னா பைத்தியாரன்னு சொல்ல முடியாதுப்பா, பைத்தியாரன்னு நம்மளுக்கு தெரியாதா. நான் இன்னைக்கு கூட வரும்போது ஒரு பைத்தியாரனை பார்த்தேன், எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க, அவன் என்சிசி ட்ரெஸ்ல இருக்கான். சரி என்சிசி ட்ரெஸ்ஸில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு நான் வண்டி வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தேன், என்னான்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது அவன் பைத்தியாரன்னு. பின்னால் பெரிய ஒரு விளக்கு மாறு ஒன்று வச்சுருக்கான், இவ்வளோ பெருசாக ஒன்று தொங்க விட்டுருக்கான். மேலே தான் பார்த்தேன், அப்புறம் தான் கீழே பார்த்தா லெக்கின்ஸா பொம்பளைங்க போடுவாங்களே அதை போட்டிருக்கான். பைத்தியாரம் பலவிதமாக இருப்பானுங்க. அவர் அவன் சொல்கிறான், வலீத் இப்னு முகைரா சொல்கிறான், டேய் பைத்தியாரன் சொல்ல முடியாதுடா, அவன் பைத்தியாரம் பல மாதிரி இருப்பான், இவர் பைத்தியாரம் மாதிரி கிடையாது. அதனால் சொன்னால் நம்பணும்ல, ஊரில் வெளியூரில் இருந்து வர்றவன் அறிவாளியாக இருப்பான், நீ எதையாவது சொன்னேன்னா நம்பணும், முகமது ஒரு பைத்தியக்காரன் என்று சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டார்கள், அதனால் வேண்டாம். அப்போ சொன்னாங்க, சரி இவர் ஒரு கவிஞர் என்று சொல்லுவோம், ஃபக்காது ஷாயி. வலீத் இப்னு முகைரா சொன்னா அவர் ஷாயிரும் கிடையாது, நான் பெரிய ஷாயிர், நான் பெரிய கவிஞன். லக்கத் அரஃப்ன ஷஅர குல்லஹு ஸஜ்ரஹு வ ஹஜ்ரஹு வ கரீலஹு வ மக்பூலஹு வ மப்ஸூதஹு, எதுகை மோனை எத்தனை அடி வெண்பா, நாலு அடி வெண்பாவா, எட்டு அடி வெண்பாவா, இரு இரு அடியில் உள்ள திருக்குறளா, எது இதில் உள்ள எதுகை மோனையோ மேலேயோ கீழே எல்லாம் எனக்கு தெரியும். அத்துப்படி குர்ஆன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எந்த கவிதையும் அதில் கிடையாது. நீ எப்படி போய் அவரை கவிஞர்னு சொல்லுவ, அதெல்லாம் சரி வராது. கடைசியில் சொன்னானுங்க, சொல்லுவோம். அப்பமும் வலீத் இப்னு முகைரா சொல்றாங்க, பார் சூனியக்காரர்களுடைய ஊதுதலும் அதில் கிடையாது, சூனியக்காரர்களுடைய முடிச்சும் கிடையாது. குர்ஆன்ல நீ எதை போய் சொல்லுவ, சூனியம் சொல்லி ஒன்றும் வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான், ஃபமா நகூல், என்ன சொல்கிறது, வல்லாஹி இன்ன கவுலஹு லஹலாவா, அவர் சொல்லுகின்ற குர்ஆன் தனித்துவமாக இனிக்கிறது, வஇன்ன அஸ்லஹு லஇதுக்குன், அதனுடைய தொடக்கம் பழக்குலை போன்று இருக்கின்றது, திராட்சை குலை மாதிரி இருக்குது, அப்படியே கடித்து சாப்பிடலாம் போல இருக்குது, அதன் அடிப்பாகம் தொடக்கம் அப்படி இருக்குன்னா அவர் முடிக்கக்கூடிய ஆயத்தினுடைய அடிப்பாகம் பறிக்கப்பட்ட கனியை போன்றிருக்கிறது தின்பதற்கு ஏதுவாக. உமா அந்தும் பிகா இலீன மின்ஹாதா ஷைன், இதுல எதையுமே சொல்ல முடியாதுப்பா, வேலைக்கு ஆவாது. சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க, டேய் நீயே உன்னை சொல்லித்தொல, நாங்க சொல்றது எதையுமே கேட்கலன்னா நீயே உன்னை சொல்லித்தொல. அவனும் யோசித்தான் யோசித்தான் யோசித்தான், ரூம் போட்டு யோசித்தான், யோசிச்சுட்டு கடைசியில் சொல்லுவான், சரி ஷாயிர்னு சொல்லிடுவோம், சாஹிர் சாஹிர்னு சொல்லிடுவோம், அவர் சூனியக்காரர் என்று நம்ம சொல்லிவிடுவோம் அப்படின்னு மேட்டரை முடித்தான். எல்லாரும் இப்போ ஒன்றுபட்டுட்டான், அவரை பற்றி என்ன சொல்லணும், அவர் ஒரு சூனியக்காரர். உடனே டமார அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கா பூரா அடிக்குது, முகமது சூனியக்காரர் முகமது சூனியக்காரர் எல்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாங்க.
அபுலஹபுக்கு என்ன வேலை அப்படின்னா, மக்காவினுடைய வாசல் அந்த என்ட்ரன்ஸ்லேயே போய் நின்றுக்கிட்டு வாரவங்கள்ட்ட தனியாக கூப்பிட்டுங்க பாருங்க, முகமதுன்னு ஒரு கிறுக்கன் இருக்கான், அவன் ஒரு சூனியக்காரன், நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் ஒரு சூனியக்காரர், அவன் பேச்சை கேட்காதீங்க, அவர் ஒரு பொய்யர், ஃபைன்னஹு சாபியுன் கத்தாப், அவர் மதம் மாறிய ஒரு பொய்யர், அவருடைய பேச்சை கேட்காத, முதல் அங்கேயே சொல்லிடுவான். வரும்போது எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை யார் கேட்பான்? அல்லாஹ் வலீத் இப்னு முகைராவை பற்றி ஆயத்திறக்கின உடனே, இன்னஹு ஃபக்கர ஃபக்கத்தர ஃபகுதில கை ஃபக்கத்தர சும்ம குதில கை ஃபக்கத்தர சும்ம நலர சும்ம அபச ஒ பசர சும்ம அதுபர ஒஸ்தக்பர் ஃபகால இன்ஹாதா இல்லா சிஹரு யுக்ஸர் இன்ஹாதா இல்லா கவுலுல் பஷர். அவனும் சிந்திச்சான், கற்பனையா சொன்னான், அவன் நாசமா போவான், அல்லாஹ் சொல்றான் அவன் நாசமா போவான், என்னதான் கற்பனை பண்ணான், உன்ன சொல்றான் திரும்பி வாங்குறான், உன்ன சொல்றான் திருப்பி போறான், அவனுக்கு கடுகடு கடுகடுன்னு வருது, மூஞ்சிலாம் சுருங்குது. அதுக்கு பிறகும் அவனுடைய கர்வம் அவனை விடவில்லை. கடைசியாக வந்து சொன்னான், இன்ஹாதா இல்லா சிஹரு யூசர், இது நிச்சயமாக சூனியம்தான், மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, இதையே சொல்லிடுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனால் நிலைமை வேறு மாதிரி போயிடுச்சு. எல்லாரும் சொல்லிட்டாங்களா, வந்தவங்க பூரா ஹாஜிகள், எல்லா இடத்துலேருந்து வந்தாங்க. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளம்பரப்படுத்தலை, இவங்களே விளம்பரப்படுத்திட்டாங்க, இவங்களே எல்லாருக்கும் விளம்பரப்படுத்திட்டாங்க, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு அரபு நாடுகளினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் முஹம்மத் என்ற நபி வந்திருக்கின்றார் அப்படிங்கிற செய்தி பரவிடுச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. நபியை ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதற்கு பிறகுதான் இவர் ஆரம்பிக்கின்றார்கள், குறைசிகளினுடைய பெரும்பெரும் தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு, இனி இப்படி விட முடியாது, இனிமேல் நம்முடைய வன்முறையை கையாள வேண்டும் அப்படின்னு அடுத்து தான் சித்திரவதைகள் ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். ஒருவருடைய வருமானம் ஹலால் ஹலாலா என்கிற சந்தேகம் இருக்கிறது, அவர் வீட்டில் விருந்திற்கு அழைத்தால் என்ன செய்வது? உதாரணமாக வட்டி. சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் போகிறீங்க? போகக்கூடாது. இதனுடைய ஃபத்வா என்ன அப்படின்னா, ஒருவருடைய மிகையான வருமானம் ஹலாலாக இருந்து அவருடைய ஹராமான வருமானம் குறைவாக இருந்தால் அவருடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளலாம், இது ஃபத்வா. ஆனால் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அவரிடத்திலேயே தாராளமாக சொல்லிடலாம், உங்களுடைய வருமானம் சரியாக இல்லாததுனால நான் உங்களுடைய விருந்தை ஏற்க முடியாது. இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆதாரம், ஒரு மூமின் விருந்துக்கு அழைத்தால் செல்வது கடமை அல்லவா? கண்டிப்பாக கடமை. அவருடைய வியாபாரம் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் கடமை. அவருடைய வியாபாரமோ அவர் கொடுக்கக்கூடிய விருந்துகளோ ஹராமாக இருக்கும் பட்சத்தில் அது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஒரு மீனே கூப்பிட்டு விருந்தில் காக்டெயிலா, இப்போ என்ன வைக்கிறாங்கல்ல கல்யாண விருந்தில் கடைசியில் மது பரிமாற்றங்களை வைக்கின்றார்கள் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் வைக்கிறாங்க. என்னன்னா மாப்பிள்ளையுடைய தோழர்களுக்கெல்லாம் அவங்க விருந்து கொடுக்குறாங்களாம், இது முழுக்க முழுக்க ஹராம். அவர் முஃமின், அதனால நம்ம கூப்பிட்டாரு அப்படின்ட்டு போயிட முடியுமா? அல்லது ரொம்ப மோசமான முறையில் அந்த விருந்தினுடைய உணவுகளும் ஹராமான நிலையில் இருக்கிறது, அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அது ஹலால் ஆகிடுமா? கிடையாது. அதனால ஹராமான ஒருவர் விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் தாராளமாக அதை புறக்கணித்து விடலாம். உதாரணமாக ஒரு கல்யாண விருந்து இருக்கு, பொண்ணூட்ட கசக்கி புழிஞ்சு அவன் வீட்டையெல்லாம் விற்று நொந்து வட்டிக்கு வாங்கி உங்களுக்கு விருந்து போடுறான்னு வைங்க,
இந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் தாராளமாக போய் நீங்கள் சொல்லுங்கள், இது ஹராமான விருந்துங்க, அவரை நசுக்கி எடுத்து நீங்கள் விருந்து போட வச்சுருக்கிறீங்க, அவர் வட்டிக்கு வாங்கியிருக்கிறாரு, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நான் இந்த கல்யாணத்தில் வேணால் கலந்துக்கிறேன், இந்த விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லிட்டு வாங்க. பல்வேறு தவறுகள் இதிலிருந்து தடுக்கப்படும். அடுத்து ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கேட்டு இப்போ கடைசியில் நம்மள்கிட்ட வந்துருக்கு, மூழுது பாத்தியா கத்தம் பாத்தியா ஓதும் இமாமிற்கு பின்னால் இன்று தொழலாமா? தொழக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபாசிக், ஒரு பாவியாக இருந்தாலும் அவருக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும். இவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய உண்மையான அகீதாவில் உள்ளவர்கள். சுன்னத்துல் ஜமாஅத்துன்னு நான் சொல்றத நீங்க இப்போ யார் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த சுன்னத்துல் ஜமாஅத்தை நீங்க பார்க்காதீங்க, அது கழுதைக்கு பட்டு குஞ்சம் கட்டின கதை அது இல்லை. சுன்னத்துல் ஜமாஅத் என்பது இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே, அதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாலே, முகமது பின் சீரீன், ஹஜரத் உமர் பின் அப்துல் அசீஸ், இது போன்ற பெரியார்கள், அல்லாஹினுடைய நேசர்கள், உண்மையான நிலையில் வாழ்ந்த இமாம்கள், இவங்க எதில் இருந்தாங்களோ அந்த நிலைப்பாடு, அவர்களினுடைய அகீதாவை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, கெட்ட மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு இமாம் தொழ வைத்து விட்டால் அவர்கள் பின்னால் நின்று தொழுவார்கள். இங்க இருக்கிற சில பேர் தான் இப்ப என்ன பண்றாங்க, நாங்க சுதேசிக்கு பின்னால் நின்று தொழமாட்டோம், அவர் வஹாபி. இது அல்ல நம்முடைய நிலைப்பாடு, இப்படி இருக்கக்கூடாது. அஸ்ஸலாத்து ஹல்ஃப குல்லி ஃபாஜிரின், பாவியாக இருந்தாலும் கூட அவருக்கு பின்னால் நின்று தொழணும். தொழாம இருக்கிறது அது சரி கிடையாது, ஆனால் அவருடைய தவறு அது வேறு, அதை சொல்லி அவர் என்ன செய்யணும், திருத்தணும். அடுத்து நோன்பு வைத்திருக்கும் பொழுது பல் துலக்கலாமா? நான் ஏற்கனவே இது பதில் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். அதாவது பேஸ்ட் இது போன்றதை வைத்து பல் துலக்குவது அத்தனை சரியானதல்ல, அதில் இருக்கக்கூடிய துகள்கள் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகிடும், நோன்பு முறிஞ்சிரும். முடிந்த வரைக்கும் மிஸ்வாக்கை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே அவர்கள் லுஹருக்கு பிறகு பல் துலக்குவதை மக்ரூஹ் என்று கருதுகிறார். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நோன்பாளியினுடைய வாய் வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மனமிக்கது அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்க நீங்க பல் துளைக்கி அந்த வாய் வாடையை தவிர்த்து விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாடையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற அமைப்பில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப அசூசையாக இருந்தது அப்படின்னா மிஸ்வாக்கு வச்சு என்ன செஞ்சுக்கலாம், பல் துளைக்கி கொள்ளலாம். அடுத்தது ஹுலாவின் சட்டங்கள் என்ன? இது நிறைய சட்டங்கள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு பயானில் நம்ம இதை பரிபூர்ணமாக நம்ம சொல்லுவோம். சிறுநீர் கழிக்கும் பொழுது அது தவறுதலாக ஆடையில் பட்டு விட்டால் ஒதுவு செய்து விட்டு மீண்டும் தொழலாமா? தாராளமாக தொழலாம். ஆடையில் தவறுதலாக படும் பொழுது அதை கழுவிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இந்த செயல் உங்களை வசுவாசுக்கு கொண்டு போயிடும். இது ஒரு ஒரு சைத்தான் ஒருத்தன் இருக்கான், வலஹான்னு ஒரு சைத்தான் இருக்கான், நம்சிலதாரசன் சொல்றாங்க. அந்த சைத்தானுக்கு பேர் என்ன பேர், வலஹான். இவன் எங்க இருப்பான் அப்படின்னா கக்கூசு உள்ளதான் இருப்பான், பாத்ரூம் உள்ள இருப்பான். இவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, நீங்க பாத்ரூம் போகும் பொழுது ஏதாவது ஒரு துளி உங்கள் மீது தெரித்து விட்டது அப்படிங்கிற ஒரு மன அசூசையை, ஒரு வசுவாசை உங்கள் மனசில் உண்டாக்கி விட்டுருவோம். நீங்கள் என்ன செய்வீங்க, ஓ அந்த இடத்துல பட்டது மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்றுவீங்க பாருங்கள், அந்த தண்ணி கீழேப்பட்டு அந்த தண்ணி மேலே தெரிக்கும், திருப்பி தண்ணியை ஊற்று, திருப்பி தண்ணியை ஊற்று. சில பேர் ஒன்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வருவோம், தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் கழிச்சு வருவோம். எங்கடா போன, ஒன்றுக்கு போனேன், அங்கே என்ன பண்ணேன், குளிச்சுட்டு வந்திருக்க, எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு வருவான். இது அந்த வலஹான் ஏற்படுத்தக்கூடிய வேலை. மனதில் இவன் தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான், இவனிடத்திலிருந்து கவனமாக இருங்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறை இதற்கு சொன்னார்கள், ஒது செய்து விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நீரை உங்களுடைய கீழாடையிலே தெளித்துக் கொள்ளுங்கள். அப்போ திருப்பி பார்க்கும் பொழுது, ஆ சரி இந்த இடத்துல ஈரம் இருக்கா, நம்ம தெளிச்ச தண்ணி தான் அப்படின்னு மனசு என்ன ஆகிடும், சாந்தி ஆகிடும். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த விசுவாசுக்கு வழி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவே கடைசியில் டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும், ஒரு மனிதனுடைய மன நோக்கி இதை ஆளாக்கிவிடும். அதனால சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தை கழுவிட்டு திரும்பி நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்,
தொழலாம். ஆண்டவன் என்று சொல்லக்கூடாது, ஆண்டவன் என்றால் ஆண்டு முடிந்தவன் என சொல்லுகிறார்கள். ஓகே, பிரச்சனையே இல்லை. நம்ம தமிழ் பண்டிட்லாம் கிடையாது. ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆளக்கூடியவனா இருந்தாலும் சரி, ஆண்டு முடிந்தவனா இருந்தாலும் சரி, அல்லான்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல இறைவன் என்று சொன்னாலும் ஆண்டவன் என்று சொன்னாலும் அப்படின்னு நான் ஒரு ஒரு வார்த்தை சொன்னேன், அதனால இதை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அல்லாஹ்னு தான் சொல்லணும், முஸ்லீம்கள் அல்லாஹ்னு சொல்லுங்க. ஆனால் பிறரிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலே நீங்க அல்லாஹ்ன்னு சொன்னீங்கன்னா அவன் விரண்டுருவான், போயிடுவான். அவனுக்கு அவனுக்கு புரிகிற விதத்தில் சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயன்னா கூட சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, அது அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லுங்க. அப்பந்தான் அவனுக்கு தீன் தெரியும். பிற மக்களிடத்திலே தீனை சொல்லுவதற்கும் நமக்கிடையிலே தீனை பரிமாறிக்கொள்வதற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. அவங்களிடத்துல எந்த மொழியில் அது புரியுமோ அந்த மொழியில் தான் சொல்லணும். இலாஹ் என்றால் கடவுள். இதுல இருந்து அல்லாஹ் என்பது வந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு வேறு வார்த்தை நீங்க எந்த மொழியிலையும் எங்கேயும் போய் மொழிபெயர்க்கவே முடியாது. ஆனால் சாதாரணமாக மக்களிடத்தில் ஒரு இங்கிலீஷ்காரன் போய் அல்லான்னு சொன்னா அவனுக்கு தெரியாது, காட் அப்படின்னா என்ன செய்வான், எடுத்துக்கிடுவான். அதே போல இங்க இருக்கிறவங்கள்ட்ட அல்லான்னு சொன்னா அவன் புரியாதவனா இருப்பான், அவனிடத்தில் ஆண்டவன் இறைவன் அப்படின்னு சொன்னா அவன் புரியவான். மாற்று மதத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது இந்த மாதிரி சொல்லாடல். பிறகு அவன் தீனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு தானாகவே அல்லான்னு சொல்றது. அடுத்து குளிக்கும் போது ஒலு செய்யுமாறு நினைத்து குளித்தால் ஒலு கூடுமா? தாராளமாக கூடும். அப்படி குளித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் ஒலு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபர் மசூதியை இடித்தவர்களின் தற்போதைய நிலைமை என்ன? பாபர் மசூதியை இடித்தவர்களின் தற்போதைய நிலைமை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வேற என்னது சொல்ல? இதுல இடிச்சாங்க பாருங்க. இடிக்கிறதுக்கு சொன்னவங்கெல்லாம் இப்ப திருப்பி சிபிஐ வழக்கு போட்டிருக்குது, அலகாபாத் நீதிமன்றம் கூப்பிட்டுருக்குது, அவங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிட்டு இவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த இடிச்சு போய் இடிச்சாங்கல்ல கடப்பாறை வச்சு, அப்படி இடிச்சவங்கள இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. அர்ஜுன் சம்பத் அதெல்லாம் அதுல போனவர் தான். அதனாலதான் நான் சொன்னேன், இடிச்சவங்களையெல்லாம் கண்ணு குருடா சுத்திட்டு இருக்காங்கன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யணுங்கிற அல்லாவுக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ் எங்க பார்க்கணுமோ அங்க பார்த்து கொள்வான், அல்லது என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். நம்ம சொல்லி இதை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் அல்லாஹ்விற்கு இல்லை. அதில் நிறைய பேர் முஸ்லீமாகவும் மாறியிருக்கின்றனர். அதுல பல பேர் முகமது ஆமீர்னு ஒருத்தர் இருக்கிறார், பல்பீர் சிங்னு முதல்ல இருந்தார், அவர் ஆமீர்னு பேர் மாறிப்போம் இருக்கிறாரு. இன்னொருவர் இருக்கின்றார், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் மஸ்ஜிதை இடித்ததற்காக வேண்டி மஸ்ஜிதுகளை ஒருவர் புனரமைத்துக் கொண்டிருக்கின்றார், இன்னொரு தன்னுடைய வாழ்நாளில் நான் 100 மஸ்ஜிதுகளை கட்டுவேன் என்று சபதம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட். அடுத்தது அஸ்வது கல், சொர்க்கத்து கல் என்கின்றார்கள். அது எப்படி பூமிக்கு வந்தது? ஹஜ்ருல் அஸ்வதினுடைய கல் சொர்க்கத்தினுடைய கல், உண்மை. அது சொர்க்கத்திலிருந்து தான் வந்தது. பைஹக்கியில் ரிவாயத்து வருது, ஒசையர்ஜு இலைஹா, மீண்டும் அது சொர்க்கத்திற்கே போகும். தப்ரானிலே ரிவாயத்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள், அல் ஹஜ்ருல் அஸ்வது மின் ஹிஜாரத்தில் ஜன்னா. ஹஜ்ருல் அஸ்வது என்பது சொர்க்கத்தினுடைய ஒரு கல். உமா ஃபில் அர்லி மினல் ஜன்னத்தி கைர். இந்த உலகிலே ஹஜ்ருல் அஸ்வதை தவிர சொர்க்கத்தினுடைய கல் வேறு கல் கிடையாது. இன்னொன்னு இருக்குது, மகாம் இப்ராஹிமினுடைய ஒரு கல். வக்கான ஆபியர், அது வெள்ள வெள்ளேன்னு இருந்துச்சான், பளிச்சுன்னு இருந்துச்சு, பல 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 பலன் இருந்துச்சு. உலவுலாமா மஸ்ஸஹுமின் ரிஜிஸில் ஜாஹிலியா, அறியாமை காலங்களினுடைய அசுத்தங்கள் அதை தொட்டிருக்கவில்லை என்றால், அறியாமை காலத்தில் உள்ள அந்த அல்லாஹ்விற்கு சிர்க்கு வைத்ததனுடைய அடையாளங்கள் அதில் தொட்டிருக்கவில்லை என்றால், யாராவது ஒரு தொழுநோயாளி அதை தொட்டால் கூட அவன் சுகம் பெற்று விடுவான்.
ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ரிவாயத்து தபரானியில் வருது. இன்னொரு ரிவாயத்தும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இருப்பதிலேயே மிக வெண்மையாக அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருந்தது. மனிதர்கள் அதை முத்தமிட்டு முத்தமிட்டு அவர்களுடைய பாவத்தை உறிஞ்சி அது கருப்பாக மாறிவிட்டது. ஃபத்ஸவ்வதத் ஹதாயா பனு ஆதம், பனி ஆதம், பனு ஆதம், ஆதமினுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்படைய செய்துவிட்டது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நாளை மறுமையிலே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை கொண்டு வருவான். லஹு ஐனானி யுபுசிரு பிஹி, லஹு ஐனானி யுபுசிரு பிஹா, அதற்கு இரண்டு கண்கள் இருக்கும், அதன் மூலமாக அது பார்க்கும். ஒரு லிசானும் யன்திகு பிஹா, ஒரு நாவு இருக்கும், அதன் மூலமாக அது பேசும். யார் தன்னை முத்தமிட்டார்களோ அவர்களை அது அடையாளமிட்டு அவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். ஆனாலும் பரக்கத்தை தேடி அந்த கல்லு மாதிரி வேறு எங்கும் மக்கள் அவ்வளோ கூட்டம் இருக்காது. அந்த கல் மிகச்சிறப்பானது, ஜன்னத்திலிருந்து வந்தது தான். இருந்தாலும் அந்த கல் தானே என்ன செய்யாது, எந்த நலவையும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. அது அல்லாஹ்வினுடைய அருளால் தான் அல்லாஹ் இதற்கு இந்த சிறப்பை கொடுத்தான். எனவே தான் ஒரு தடவை தவாஃபில் வரும்பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அலமு இன்னக ஹஜர் லா தலுர் வலா தன்ஃபா, எனக்கு தெரியும் நீ ஒரு சாதாரண கல், உன்னால் நன்மையும் செய்ய முடியாது, உன்னால் தீமையும் செய்ய முடியாது. உலவுலா அன்னி ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால், மா கப்பல்துக்க, நானும் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். ஹஜ்ருல் அஸ்வத் மிக மேன்மையான கல், மிக உன்னதமான கல். ஆனால் அதே சமயம் இதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதன் மூலமாக வேறு எந்த விதமான சிர்க்கிலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அடுத்து, பிறந்த குழந்தை 9 மாதத்தில் முடி இறக்கினோம், ஆனால் அதற்கான முடியை எடை போட்டு அக்கீக்கா கொடுக்க மறந்துவிட்டோம், இப்பொழுது அதை என்ன செய்ய எப்படி கொடுக்கலாம்? ஓரளவிற்கு ஒரு கணிப்பில் உங்களுக்கு ஏதாவது சதக்கா செய்ய நடந்துச்சுன்னா அந்த குழந்தைகளின் பெயரில் நீங்கள் தாராளமாக சதக்கா செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எடையுள்ள வெள்ளி எடுத்து சதக்கா செய்யலாம். அக்கீக்காவினுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படி என்ன அப்படின்னா, அந்த சதக்காவின் காரணமாக குழந்தையினுடைய பலா முசீபத்துகள், நோய் நொடிகளை அல்லாஹு தாலா தவிர்த்து விடுவான். ஏன்னா நோய் நொடிகளையும் தலையெழுத்துகளையும் மாற்றக்கூடிய சக்தி ரெண்டுக்கு இருக்குது, ஒன்று துவா, இன்னொன்று சதக்கா. அஸ்ஸதக்கத்து ரத்துல் பலா ரத்துல் கலா, சதக்கா வந்து பலா முசீபத்துகளை நீக்கும். அதனால யார் அதை செய்ய முடியவில்லையோ அவர்கள் தாராளமாக என்ன செய்யலாம், இதை செய்து கொள்ளலாம். ஒரு பள்ளியில் ஒரே நேரத்தில் 4 சலாம், 8 ரக்காத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார்கள், இது சரியா என சொல்லுங்கள். சரிதான், முடிச்சுக்கிடுங்க. இந்த காலத்தில் நமக்கு எதிரிகள் அதிகம், பிஜேபி மற்றும் பலர், அதை பற்றி எதை எப்படி சமாளிக்கலாம்? இந்த காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க என்ன பண்ணலாம், என்ன முயற்சி எடுக்கலாம்? நாம் ஒற்றுமையாக தான் இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும்? ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு புது இயக்கம் ஆரம்பிக்கணும். என்னடா உன் நோக்கம் அப்படின்னா, எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க, நான் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காண்டி ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் தான் இந்த உம்மத்தை காப்பாற்றும். ஏதாவது ஒரு மைய புள்ளியில் இந்த உம்மத்து ஒற்றுமையாக முடியும் அப்படின்னு அது பாபரி மஸ்ஜித் மட்டும்தான். இதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாளை அல்லாஹ், நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் பொழுது என்னுடைய இல்லம் இடிக்கப்பட்டதே அப்படின்னு கேட்பான். அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த மைய புள்ளியில் ஒன்றுபட்டால் இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமை கொண்டு வந்துடலாம். அதுக்கு யார் மணி கட்டுறது? யாராவது மணியை கட்டு. அடுத்த கேள்வி, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை பற்றி சுருக்கமாக கூறோம். அடேங்கப்பா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹதீஸினுடைய விளக்கத்தில், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தினுடைய பல பாகங்களிலிருந்து மண்ணை எடுக்கின்றான்.
அந்த மண்ணை அதற்கு பிறகு களிமண்ணாக்கி குழைக்கின்றான். உருவத்தை அல்லாஹ்வே செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய கையாலேயே அவர்களுடைய உருவத்தை படைக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய ரூஹை அதில் ஊதுகின்றான். அதனால தான் இப்லீஸ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், மா மனஅக அன் தஸ்ஜுத லிம கலக்து பியதி, யாரை என்னுடைய கையால் படைத்தேனோ அவருக்கு சஜிதா செய்வதற்கு உனக்கு என்ன தடை இருக்கின்றது? அப்போ தன்னுடைய கையாலேயே படைச்சவங்க யாரு, படைக்கப்பட்டவங்க யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு உயரம் இருந்திருப்பாங்க? 60 முழம் உயரம் உள்ளவர். யார மாதிரி இருந்திருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து தெரியுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருந்திருப்பார். ஷிபுஹு அன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருந்தார். அல்லாஹ் முதலில் அவர்களை படைத்து அவர்களுக்கு தன்னுடைய ரூஹை ஊதிய உடனேயே அந்த ரூஹு போய் அந்த அந்த உடம்புல சேருது. நம்மளும் அப்படித்தானே, தாயினுடைய வயிற்றில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வளர்ந்துகிட்டு இருக்கும். 4 மாதங்களுக்கு பிறகுதான் எது போய் உள்ள போகும், ரூஹ் உள்ள போகும். குறிப்பிட்ட 40 பின்னால்தான் ரூஹ் உள்ள போகும். அதனால தான் அதற்கு பிறகு அபார்ஷன் பண்ணக்கூடாது. ரூஹ் போனதுக்கு பிறகு அபார்ஷன் பண்ணக்கூடாது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் உள்ள போன உடனே அவங்களுக்கு ஒரு தும்மல் வந்துச்சு. முதன் முதல்ல தும்முனது யாரு? தும்முன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு, அல்லாஹ் இரஹமுக்கல்லாங்க. இதுவே இன்றைக்கு நாம் தும்மும் பொழுதும் என்னாகுது, நடைமுறையில் இருக்கின்றது. நமக்கு தும்மல் வரும் பொழுதும் உயிர் போய் உயிர் வருது சொல்லுகின்றார்கள். இதயம் ஒரு நிமிடம் நிற்கிறது, ஒரு மைக்ரோ செகண்ட் நின்று திரும்பி ஸ்டார்ட் ஆகும் தும்மும் போது. அதனால தான் மீண்டும் ஒரு உயிர் வாழ்வை கொடுத்த அல்லாஹ் இருக்கே எல்லா புகழும் அப்படின்னு. அவர்களுக்கு உயிர் வந்த உடனேயே அல்லாஹ் சொன்னா, இதோ இருக்கின்ற இந்த கூட்டத்தாருக்கு போய் சலாம் சொல்லுங்க. நேர போனாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. மலக்குமார்கள் அதற்கு பதில் சொன்னாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் சொன்னா, இதுவே என்னுடைய உம்மத்திற்கு சலாமாகவும் சலாத்திற்கு பதிலாகவும் இருக்கட்டும். அவங்க தான் முதல்ல சலாமும் சொன்னாங்க, சலாத்துக்கு பதிலும் சொன்னாங்க. பல்வேறு இடங்களில் உள்ள மண்ணை எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பல மாதிரியான உருவம் கொண்ட மனிதர்களை பார்க்கின்றோம். பல்வேறு நிறங்களில் பார்க்கின்றோம், பல்வேறு குணங்களில் பார்க்கின்றோம், பல்வேறு பண்புகளில் பார்க்கின்றோம். ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டு இருவரும் எங்கே அனுப்பப்பட்டாங்க, சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இதுதான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட ஒரு சுருக்கமான செய்தி உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட முடித்துக் கொள்ளலாம். சுபானல்லாஹி சுபானக அல்லாஹும் அபிஹம்திக்க நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த நஸ்தக்ஃபிருக்க வ நதூபு இலைக்.